ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம ஒரு க்ராசரி ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து எவ்ரி மந்த் போய் ஒரு ஷாப்பிங் பண்ணுவீங்களா, க்ராசரி ஷாப்பிங் பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நாங்கள் பண்ண மாட்டோம். நாங்கள் வந்து மொத்தமாக எங்களுக்கு எப்போ காலி ஆகுதோ அப்போ தான் போய் நாங்கள் அந்த மாதிரி பல்காக பண்ணிடுவோம். அதுக்கு இடையில் ஏதாவது ஒன்று ரெண்டு நமக்கு தீருது அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஷாப்ஸ்லேயே நாங்கள் வந்து மேக்ஸிமம் வாங்க ட்ரை பண்ணுவோம். ஸோ வாங்க, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த ஆயில் எல்லாமே வந்து நாங்கள் வந்து முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா மரச்சக்க எண்ணெய் தான் வாங்குவோம். அதோட பெனிட்டாவோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்களோட பேரண்ட்ஸ் வந்து அந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து ரொம்ப பியூரான உங்களுக்கு ஆயில் கிடைக்கும். ஸோ நாங்கள் வந்து கிட்ட எங்கள் பழைய வீட்டில் நாங்கள் இருக்கும்போது அவங்க பக்கத்துலேயே இருந்ததுனால நாங்கள் வந்து ஈஸியாக அவங்க கொரியர் பண்ண முடிஞ்சுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அது இந்த ஈஸியாக கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நாங்களே வந்து அதுக்கு பதில் என்ன நமக்கு அவைலபிளாக இருக்குதோ அதுதான் இப்போ நாங்கள் மாறியிருக்கோம். ஸோ இந்த மந்த்ராவில் வந்து நான் கிரவுண்ட் நட் ஆயில் ரெண்டு பேக்கெட்டும், கோகோனட் ஆயில், ஜிங்கிலி ஆயில், நல்லெண்ணெய். கோகோனட் ஆயில் வந்து மஸ்ட், என்னோடய எல்லா பொரியலுக்கும் நான் யூஸ் பண்ணுவேன். அது போக நம்ம புளி குழம்பு வைக்கிறதுக்கெலாம் நல்லெண்ணெய். அது பக்கம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த கார்ன், ட்ரைடு கார்ன் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக பாப்கார்ன் செய்கிறதுக்காக மட்டும்தான். யூஸ்வலாக நம்ம வந்து இந்த பேக்டு ரெடிமேட் பாப்கார்ன் மிக்ஸ் இருக்கும் இல்லையா, அதுதான் வாங்குவோம். பட் அது வந்து எனக்கு இப்போல்லாம் பிடிக்கவே மாட்டேங்குது. ஏன்னா அதில் பயங்கரமாக ஆயிலும் பட்டரும் சேர்க்குறாங்க. ஸோ இது வந்து நம்ம இது இந்த மாதிரி கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து நமக்கேற்ற அளவில் நம்ம வந்து ஆயிலுக்கு விட்டு நம்ம வந்து இது ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் பாப்கார்ன். அதே மாதிரி இன்றைக்கி வந்து நாங்கள் சிக்கன் நூடுல்ஸ் வந்து மேகியில் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ மேகி தவிர வேறு எதுவுமே எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்கங்க. அதனால் நாங்கள் மேகி தான், ரொம்ப நாளாக மேகி தான் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கோம். மேகி அதே மாதிரி நூடுல்ஸும் பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப ரெகுலராகவும் இப்போலாம் சாப்பிட்றது கிடையாது. ரொம்ப ரேராக, நமக்கு எதுவுமே இல்லை, அவைலபிலிட்டியே இல்லை, மாவு இல்லை, சாதம் இல்லை, எதுவுமே இல்லை, டக்குன்னு இன்றைக்கி வேணும் அப்படின்னா நூடுல்ஸ் போவோம். அது தவிர மற்ற நேரத்துலலாம் போகிறது கிடையாது. அதே மாதிரி தான் இந்த பஜ்ஜி, பஜ்ஜி போண்டா மிக்ஸும் வந்து நான் யூஸ்வலாக வாங்குறது கிடையாது. எல்லாமே நம்ம கடலை மாவு இது வச்சே பண்ணிடுறது. பட் இன்றைக்கி வந்து நான் எல்லாமே வந்து எனக்கு இப்போ ரொம்ப டைமே இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் இருந்தது அப்படின்னா டக்கு டக்குன்னு நம்ம வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இன்றைக்கி இதை எடுத்திருக்கேன். அதே மாதிரி இட்லி பொடியும் வந்து பெனிட்டாக்கு வந்து நம்ம நார்மலாக அரைக்கிற இட்லி பொடியோட இந்த மாதிரி வந்து இட்லி பேக்ட் இட்லி பொடி வந்து சேர்த்து சாப்பிட்றது தான் பிடிக்குது. அதே மாதிரி சாம்பார் பொடி, இதுவும் வந்து ஹப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து எப்போயாச்சும் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் ரொம்ப ரேராக ஃப்ரைட் ரைஸ் எனக்காவது பண்ணணும் அப்படின்னா இது ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிப்போம், நல்லாயிருக்கும். அதே மாதிரி சக்தியில் வந்து சில்லி பவுடர். ஸோ சக்தி தான் யூஸ்வலாக நாங்கள் வாங்குறது, எங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் வறுவல். ஃபிஷ் வறுவலும் வந்து என் தங்கச்சி தான் சொன்னா, ஜேபி ஃபிஷ்ஷு, ஜேபியோட ஃபிஷ் வறுவல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா யூஸ்வலாக நம்ம நம்மளே வந்து ஓன் ஃபிஷ் வறுவல் பொடி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து இந்த தடவை நான் ட்ரை பண்ண போகிறேன். நம்ம இதெல்லாம் வந்து தீந்திரிச்சு பட்டை, ஜாவித்ரி இதெல்லாம் வந்து ரீஃபில் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி டீ தூளும் நம்ம வந்து தீந்திரிச்சு. ஸோ இதே மாதிரி தான் வந்து கேஷ்யூவும் வந்து வாங்கிடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளார். நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து பக்கத்தில் வந்து சேரன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ நாங்கள் அங்கே தான் வந்து எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுறது. ஏன்னா அது எங்களுக்கு ரொம்ப கிட்டையும் இருக்குது, அஃபோர்டபுளாகவும் இருக்குது. ஸோ அவங்களோட ப்ராண்டே நாங்கள் வாங்கிக்கிறோம். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா மிளகு, சோம்பு, ஜீரகம் இது எல்லாமே வந்து கொஞ்சமாக நான் வந்து எடுத்து வச்சுட்டு மிச்சது எல்லாத்தையுமே வந்து நான் வந்து பவுடர் பண்ணி வச்சுருவேன், வீட்லேயே வச்சுருவேன். இது வந்து மீல் மேக்கர். இதுவும் எங்கள் பெனிட்டாவுக்கு ரொம்ப பிடிச்சது. இது வந்து என்னோடய ஃபேவரேட் நிலக்கடலை, காஞ்ச நிலக்கடலை. ஸோ இது நம்ம வந்து ஊற வச்சு இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சிங்க அப்படின்னா சூப்பர் சாஃப்ட் ஆயிரும், ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்நாக்ஸ்க்கு. அதே மாதிரி எப்போயுமே போனால் ஒரு பேக்கெட் வந்து பன்னீர் வாங்கிட்டு வந்துடுவேன். அந்த வீக் வந்து கண்டிப்பாக பன்னீர் பட்டர் மசாலா இருக்கும். இந்த தடவை வந்து பன்னீர் பட்டர் மசாலா பண்ணாமல் கடாய் பன்னீர் பண்ணலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது கண்டிப்பாக பண்ணணும். அதே மாதிரி இதெல்லாமே வந்து தீந்துருச்சு ஹேண்ட் வாஷு. ஸோ அதுவும் ரீஃபில் பண்ணியிருக்கோம். ஒயிட் சுகர் வந்து நாங்கள் வந்து ரெகுலராக எடுத்துக்கிறது கிடையாது. பட் வந்து நம்ம ஜூஸோ இல்லை வந்து டீக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா ப்ரௌன் சுகர் வந்து அந்தளவுக்கு அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா அதில் தெரியல. அதனால் வந்து நான் டீ போடும்போதும்
ஜூஸ் யாராவது வர்றாங்க இல்லை இவங்களுக்கே கொடுக்கணும் அப்படின்னா மட்டும் இது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்க. ஸோ இது எமர்ஜென்சி பர்பஸ்க்கு எப்போயுமே எங்கள் வீட்டில் இருக்கும். அது தவிர பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ரௌன் சுகர் வந்து எப்பயுமே எல்லாத்துக்குமே ப்ரௌன் சுகர் தான். இது போக பப்பட், இப்போ வந்து குட்டியம்மா நம்ம பெனி ஆனாவும் வந்து பப்பட் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வந்து இனிமேல் ஒரு ஒரு பப்பட்டாக வந்து ட்ரை பண்ணணும். ஸோ இந்த தடவை வந்து இந்த ஸ்டார் பப்பட் நான் வாங்கியிருக்கேன். இது போக வந்து நம்ம பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு இதெல்லாம் வந்து ஒரு ஒரு கேஜி வந்து வாங்கி வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் தீந்துச்சுன்னா வாங்கிப்பேன். ஸோ இது வந்து பொரிக்கடலை. இது போக இந்த தடவை வந்து நான் உதயகிருஷ்ணா நெய் ட்ரை பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக வந்து அந்த ஐயப்பா நெய்ன்னு ஒன்று இருக்கும், அதுதான் இங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ நான் அந்த தடவை வந்து உதயகிருஷ்ணா நெய் ட்ரை பண்ணியிருக்கேன், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி இதுதான், அதே மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விக்கோ வஜ்ரதந்தி தான். சின்ன குழந்தையிலேருந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் மேரேஜ் ஆகி வந்ததுக்கப்புறமா எங்கள் வீட்டில் இருக்க எல்லாரையுமே மாற்றியாச்சு, எல்லோரும் இப்போ இது தான் யூஸ் பண்ணுறாங்க. சோப்பு, அதுக்கப்புறம் டாய்லெட்ரிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹார்பிக்கு, ஆயில், பாத்ரூம் கிளீனர் இதெல்லாம். இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணுற அந்த வினிகர். ஸோ இது எப்போயுமே வந்து ஒரு பாட்டில் நான் வாங்கி வச்சுப்பேன். இந்த தடவை வந்து ரோஸ் வாட்டர் வந்து எனக்கு வந்து ஃபேஷியல் பண்ணும்போது நான் எப்போயுமே ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணுவேன். ஸோ அதுவும் வந்து தீந்துருச்சு. ஸோ அதுவும் வந்து வாங்கியாச்சு. கண்டிப்பாக நான் வந்து கமெண்ட்ஸில் கொடுத்துருந்தீங்க, நீங்கள் ஸ்கின் கேர் ருட்டீன் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி நான் ஒரு வீடியோ வந்து எடுத்துட்டேன் ஸ்கின் கேர் ருட்டீனுக்கு, பட் வந்து எனக்கு சரௌண்டிங்ஸ் இந்த ஆம்பியன்ஸ் எதுவுமே பிடிக்கலை. ஸோ அதனால் வந்து நல்லா செட் பண்ணி நீட்டாக எடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக எடுத்து நான் போடுறேன். இது வந்து சம்பாரவை. அதே மாதிரி இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா, நான் வந்து வெயிட் லாஸ் ஜேர்னியில் வந்து இருக்கேன். ஒரு 1 மந்த்தாகவே இருக்கேன். என்னோடய ஃப்ரெண்டோட ஒரு கைடன்ஸில் அவங்க வந்து கொஞ்சம் எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இப்போ கொஞ்ச நாளாக வந்து ஸோ வந்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட் ரவை. இப்போ இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா, நான் வந்து கொஞ்ச நாளாகவே வந்து ஒரு 2 மந்த்ஸாகவே வந்து நான் வெயிட் லாஸ் ஜேர்னியில் தான் இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம காப்ஸ் வந்து நான் அதிகமாக எடுத்துக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக குறைக்கணுன்றதுக்காக நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ஒரு நாள் வந்து ஒரு 2 கப்பு மட்டும் குக் பண்ணி வச்சுட்டு அதை கண்டிப்பாக நான் 2 டேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிப்பேன், எனக்கு மட்டும்தான். ஸோ அதனால் வந்து ஒரு 1 கேஜி நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது கூட வந்து இந்த நார்மல் ரவை வந்து ஃப்ரீயாக வந்தது. இது போக இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேக்கிங் சோடா, ரொம்ப ஒரு பிஞ்சு மட்டும் நம்ம ஏதாவது வடை அந்த மாதிரி இதுக்கு போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளீனிங் சோடா. ஸோ இது வந்து நம்ம அந்த பாத்திரம் விளக்கும் போது அதுக்கெலாம் ரொம்ப ஹார்டு ஸ்டெயினாக இருந்தது அப்படின்னா இது யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து க்ளீன் ஆயிரும். ஸோ இது போக பார்த்திங்கன்னா நான் வந்து வெஜிடபிள்ஸும் இந்த தடவை வந்து அங்கேயே வாங்கிட்டேன். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ வந்து கொஞ்சம் தக்காளி, பீட்ரூட், வெண்டைக்காய், மாங்காய், மாங்காயெலாம் வந்து வெறுமனை சாப்பிட்றதுக்கு தான் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டு போனாங்க. காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சர், வெங்காயம், கத்திரிக்காய், அவரைக்காய், கோவக்காய். இந்த அவரைக்காய், கோவக்காய், வெண்டைக்காய் இது எல்லாமே வந்து பெனிட்டாக்கு தான் நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாள். முள்ளங்கி வந்து சாம்பாருக்கு. நான் வந்து இப்படி தான் வந்து ஷாப்பிங் பண்ணுவேன். ரொம்ப ரேராக இந்த மாதிரி ஒரு 2 மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி ஷாப்பில் போய் வந்து க்ராசரி ஷாப்பிங் பண்ணுவோம். ஸோ அதை வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ரொம்ப சின்ன வீடியோ தான், பட் இதை நான் வந்து ரீஃபில் பண்ணும்போது என்னால் முடிஞ்சுன்னா எடுக்கிறேன். பட் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறது எல்லாமே வந்து உங்களுக்கு நான் எப்படி பண்ணுவேன்றது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அது மேலே லிங்க்கில் வந்துடும், நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.